காரடையான் நோன்பு. உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் தருவேன். ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய். இப்படி பெண்கள் வேண்டிக் கொள்ளும் அற்புதமான நாளே காரடையான் நோன்பு. பங்குனி முதல் நாளில் இந்த நோன்பை மேற்கொள்கிறார்கள். சாவித்ரி தேவியை வழிபடும் இந்த புனித நாளை சாவித்ரி ரதம் என்றும் அழைப்பதுண்டு. இந்த நாளில் தான் தன் கணவன் சத்தியவானை யமனின் பிடியிலிருந்து மீட்டாள் சாவித்ரி. இந்த நாள் சுமங்கலிகள் தங்கள் தாலிபாக்கியம், கணவரின் நீண்ட ஆயுள், தம்பதி ஒற்றுமை ஆகியவற்றை வேண்டி விரதம் இருப்பார்கள். பெண்கள் பூவால் சுற்றப்பட்ட மஞ்சள் சரடை கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். இந்த சரடை கணவர் அல்லது வயது முதிர்ந்த சுமங்கலிகளின் கைகளால் கட்டிக்கொள்வது சிறப்பாக கருதப்படுகிறது. திருமணம் ஆகாத கன்னியர் சாவித்ரி தேவியை வேண்டிக் கொண்டு சரடு கட்டிக்கொள்வது அவர்களுக்கு நல்ல மனவாழ்க்கை அமைய வழிவகுக்கும். சத்தியவான் சாவித்ரி சரித்திரத்தை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சாவித்ரியின் புத்திசாலித்தனமும் கணவன் மீது கொண்ட அன்பும் யமனிடமிருந்து சத்தியவானின் உயிரை திரும்ப பெற்று தந்தது என்பதுதான் இந்த கதையின் சிறப்பு. மகாபாரதத்தில் வன பருவத்தில் மார்க்கண்டேயர் இந்த சரித்திரத்தை தர்மபுத்திரருக்கு சொல்கிறார். சால்வ நாட்டு மன்னன் துயுமத்சேனன் பகைவர்களுடனான போரில் தோற்று நாட்டை இழந்தான். தன் மனைவி மற்றும் மகன் சத்தியவானோடு காட்டில் வாழ்ந்தான். சத்தியவான் பார்ப்பவர்களை வசீகரிக்கும் பேரழகு கொண்ட ஆண்மகன். ஒரு நாள் அந்த காட்டிற்கு தன் தந்தை அஸ்வபதியோடு வந்தாள் கதையின் நாயகி சாவித்ரி. சத்தியவானை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு பிடித்து போய்விட்டது. அது மட்டுமில்லாமல் அவன் தனது பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளையும் அவனுடைய பணிவையும் பார்க்கும்போது அவன் மீது மிகுந்த மரியாதையும் ஏற்பட்டது. சத்தியவானின் மீது காதல் கொண்டாள். சத்தியவானை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய சாவித்ரி தனது விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள். அப்போது அங்கு நாரத மகரிஷி வந்தார். சாவித்ரியும் அவளது தந்தையும் நாரதரை வணங்கினார்கள். பிறகு சாவித்ரியின் ஆசையை நாரதரிடம் சொன்னார் தந்தை அஸ்வபதி. சாவித்ரி, நீ விரும்பும் சத்தியவானின் ஆயுள் இன்னும் 12 மாதங்களே என்று எச்சரித்தார். நாரத மகரிஷி சொன்னது அதிர்ச்சியானதாக இருந்தாலும் சத்தியவானை மறக்க சாவித்ரி விரும்பவில்லை. சத்தியவானை கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். மகளின் மன உறுதியை அறிந்த அஸ்வபதி வேறு வழியின்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். அப்போது நாரத மகரிஷி சாவித்ரியிடம் பேசினார். சாவித்ரி, சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன். அதை கடைபிடித்தாள் அம்பாள் மனம் மகிழ்ந்து வரப்போகும் தீமைகளை விலக்கி நன்மைகளை அருள்வாள் என்றார் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி உபதேசித்த நோன்பை பக்தியோடு கடைபிடித்தாள் சாவித்ரி. மாதங்கள் ஓடின. சத்தியவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது. மரத்தில் பழங்களை பறித்து கொண்டிருந்த சத்தியவானுக்கு திடீரென்று தலைவலித்தது. வியர்க்க தொடங்கியது. சாவித்ரியை அழைத்து அவளது மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். நாரத மகரிஷியின் வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. பிரிவு முகூர்த்தம் மற்றும் கணத்தை கணித்து பார்த்தாள். நடக்கப் போகும் ஆபத்தை அவளால் உணர முடிந்தது. அடுத்த நொடியே அவளுடைய கண்களுக்கு செவ்வாடை உடுத்தி தலையில் கிரீடத்துடன் ஒருவன் எதிரில் நிற்பது தெரிந்தது. அவனது உடல் சூரியனைப் போல பிரகாசத்துடன் ஜொலித்தது. கரிய நிறமும் சிவந்த கண்களுமாய் கையில் சுருக்கு கயிற்றுடன் பார்ப்பதற்கே அச்சத்தை தோற்றுவிக்கும் உருவம் அது. சாவித்ரி தனது கணவனின் தலையை கீழே இறக்கி வைத்துவிட்டு எழுந்து நின்றாள். அவள் இதயம் நடுங்கியது. அந்த உருவத்திடம் பேசினாள். மனித சக்திக்கு அப்பாற்பட்டு உங்களது உருவத்தை பார்க்கும்போது நீங்கள் ஒரு தேவனாகத்தான் இருக்க முடியும். விருப்பம் இருந்தால் நீங்கள் யார் என்றும் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பதையும் சொல்லுங்கள் என்று கேட்டாள் சாவித்ரி. பெண்ணே, நான் யமன். நீ தவ தகுதிகள் கொண்டவளாகவும் இருக்கிறாய். உன் கணவனுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கிறாய். இதனால்தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சத்தியவானின் ஆயுள் முடிந்துவிட்டது. அதனால் அவனை எனது பாசுக்கயிற்றில் கட்டி எடுத்துச் செல்ல போகிறேன். இது எனது கடமை என்றான் யமன். அதிர்ந்து போனாள் சாவித்ரி. வழிபட தகுந்த யமதர்மரே, சாதாரணமாக மனிதர்களின் உயிரை எடுத்துச் செல்ல உங்களது தூதர்கள் தான் வருவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களே நேரடியாக வந்திருக்கிறீர்களே என்று கேட்டாள் சாவித்ரி. பெண்ணே, சத்தியவான் தர்மத்தில் சிறந்தவன், பல சாதனைகளை செய்தவன். இவனது பெருமைகளை கருதி நானே நேரடியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சத்தியவானின் உடலிலிருந்து கட்டை விரல் அளவுள்ள ஒருவனை தனது கயிற்றால் வெளியே இழுத்தான். அது சத்தியவானின் உயிர். உடனே சத்தியவான் சுவாசமற்று பிரகாசம் இழந்து விழுந்தான். சத்தியவானின் உயிரை கையில் எடுத்துக்கொண்டு தென் திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் யமன். இந்த காட்சியை கண்ட சாவித்ரி அதிர்ச்சி அடைந்தாள். யமனை பின்தொடர்ந்து சென்றாள். தன்னை சாவித்ரி பின்தொடர்ந்து வருவதை பார்த்த யமன் சாவித்ரியிடம் பேசினான். பெண்ணே, நில். திரும்பச் சென்று உனது கணவனின் ஈமக்கடன்களை செய்.
நீ உன் கணவனிடம் கொண்ட அனைத்து கடமைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய். எதுவரை வர முடியுமோ அதுவரை வந்துவிட்டாய் என்றான் யமன். எனது கணவர் எங்கே செல்கிறாரோ அங்கே நானும் அவரை தொடர்ந்து செல்வேன். இது எனது நித்திய வழக்கமாகும். ஒருவருடன் 7 அடிகள் சேர்ந்து நடப்பதன் மூலம் அந்த ஒருவனிடம் ஒரு நட்பு ஒப்பந்தமாகிறது என்று ஞானிகள் சொல்கிறார்கள். உங்கள் பின்னால் நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்ததால் நமக்குள் ஒரு நட்பு ஏற்படுகிறது. அதை மனதில் கொண்டு உங்களிடம் ஒன்றை பேசுகிறேன். அதை தாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் மற்றும் அவற்றில் சிறந்து விளங்க தேவைப்படும் ஆத்ம தகுதியை பற்றி பேசினாள் சாவித்ரி. சாவித்ரியின் வார்த்தைகளை கேட்ட யமன் மகிழ்ந்து போனான். பெண்ணே, ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து சரியான வார்த்தை பிரயோகங்களினாலும் உச்சரிப்பினாலும் சொல்ல வந்ததை திறம்பட சொல்லியிருக்கிறாய். மிக்க மகிழ்ச்சி. களங்கமற்ற குணங்களை கொண்டவளே, உனக்கு ஒரு வரம் தருகிறேன். உனது கணவனின் உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான் யமன். யமதர்மரே, எனது மாமனார் நாட்டை இழந்து பார்வையையும் இழந்து காட்டில் உள்ள ஆசிரமத்தில் கஷ்டப்படுகிறார். அவர் மீண்டும் பார்வையை பெற்று சூரியனை போன்ற பலத்தை பெற வேண்டும் என்று வேண்டினாள். குற்றமற்றவளே, இந்த வரத்தை அளிக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்ததால் மிகவும் களைத்து போயிருக்கிறாய். ஆகையால் நீ உன் இருப்பிடத்திற்கு திரும்பு என்றான் யமன். யமன் அவள் மீது காட்டிய கரிசனத்தை சட்டென்று பிடித்து கொண்டாள் சாவித்ரி. யமதர்மரே, கணவன் அருகில் இருக்கும் போது களைப்பை எப்படி உணர்வேன்? எனது கணவன் இருக்குமிடமே எனது இருப்பிடம். என் கணவனை எங்கு கொண்டு செல்கிறீர்களோ என்னையும் அங்கே அழைத்துச் செல்லுங்கள். நான் சொல்வதை மீண்டும் கேளுங்கள். தன் மீது பக்தி கொண்டவனின் ஒரே ஒரு சந்திப்பு கூட மிகவும் விரும்பத்தக்கதாகும். அவர்களின் நட்பு அதைவிட மேலானதாகும். அறம் சார்ந்தவர்களின் உறவு பலனற்றதாக இருக்க முடியாது. நெறி சார்ந்தவர்களின் துணையுடனே ஒருவன் வாழ வேண்டும் என்றான். பெண்ணே, நீ பேசியது கேட்பவர்களின் இதயங்களை மகிழ்விக்கும், கற்றோரின் வாழ்வை மேம்படுத்தும். பெண்ணே, உனக்கு ஒரு வரம் தர ஆசைப்படுகிறேன். சத்தியவானின் உயிரை தவிர மேலும் ஒரு வரத்தை கேள், தருகிறேன் என்றான் யமன். யமதர்மரே, அறிவில் சிறந்த என் மாமனார் சில காலத்துக்கு முன் போரில் தோற்று நாட்டை இழந்தார். அவர் மீண்டும் தனது நாட்டை அடையட்டும், தனது கடமைகளை கைவிடாதிருக்கட்டும் என்று வேண்டினாள். பெண்ணே, விரைவில் அவர் நாட்டை மீண்டும் அடைவார். அவர் தனது கடமைகளை கைவிட மாட்டார். சரி பெண்ணே, உன் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். இப்போது நீ உன் இருப்பிடத்திற்கு திரும்பு என்றான் யமன். யமதர்மரே, விதியின் வழியே அனைத்து உயிர்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் விதியின் வழியே நீங்கள் செயல்படுகிறீர்கள். தெய்வீகமானவரே, மக்கள் உங்களை யமன் என்று அழைக்கின்றார்கள். நான் சொல்வதை கேளுங்கள். சிந்தனையாலோ செயலாலோ வார்த்தைகளாலோ காயப்படுத்தாமல் அன்பு செலுத்தி அவரவர் பெற வேண்டியதை கொடுப்பதே அனைத்து உயிர்களின் நன்மைக்காக செய்யப்படும் உங்களது நித்திய கடமை. எதிரிகளாக இருந்தாலும் பாதுகாப்பு கோரும்போது நல்லவர்கள் அவர்களுக்கு கருணை காட்டுவார்கள் என்றாள். பெண்ணே, தாகம் கொண்ட ஆன்மாவுக்கு நீரை போல உன்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. மகிழ்ந்து போனேன். உனக்கு மேலும் ஒரு வரம் தர விரும்புகிறேன். சத்தியவானின் உயிரை தவிர வேறு எதையாவது வரமாக கேள் என்றான் யமன். யமதர்மரே, எனது தந்தை அஸ்வபதி ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கிறார். அவர் 100 மகன்களை பெற்று அவரது குலம் தழைக்க வேண்டும் என்று வேண்டினாள். மங்களகரமான பெண்ணே, உன் தந்தை 100 சிறப்புமிக்க மகன்களை பெறுவான். அவர்கள் உனது தந்தையின் குலத்தை தழைக்க செய்வார்கள். உன் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டேன். நீ திரும்பச் செல். நெடுந்தூரம் கடந்து வந்துவிட்டாய் என்றான் யமன். எனது கணவருக்கு அருகில் இருப்பதால் நடந்து வந்த வழியின் தொலைவை நான் உணரவில்லை. உண்மையில் எனது மனம் இன்னும் நீண்ட வழிகளில் செல்கிறது. நான் சொல்லும் வார்த்தைகளை மீண்டும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று வேண்டினாள் சாவித்ரி. நீங்கள் விஸ்வத்தின், அதாவது சூரியனின் பலம் மிக்க மகன். அதன் காரணமாகவே தங்களை வைவஸ்தவன் என்று ஞானிகள் அழைக்கிறார்கள். தலைவனே, படைக்கப்பட்ட அனைத்திற்கு பொதுவான சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுவதாலேயே நீங்கள் அறத்தின் தலைவனாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நேர்மையானவர்களிடம் ஒருவன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை தன்னிடத்தில் கூட அவன் காண்பதில்லை. அதனால் தான் எல்லோரும் நேர்மையானவர்களிடம் நெருக்கத்தை வளர்த்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று பேசினாள் சாவித்ரி. அழகான பெண்ணே, உன்னை தவிர வேறு ஒருவரிடமும் இந்த வார்த்தைகளை நான் கேட்டதில்லை. உன் வார்த்தைகள் என்னை மகிழ்வித்து விட்டன. உனக்கு ஒரு வரம் தருகிறேன். சத்தியவானின் உயிரை தவிர வேறு எதையாவது வரமாக பெற்று உன் வழியே செல் என்றான் யமன். யமதர்மரே, நான் மற்றும் சத்தியவான் ஆகிய இருவருக்கும் பலமும் பராக்கிரமும் குலத்தை தழைக்க வைக்கும் திறன் கொண்ட 100 குழந்தைகள் பிறக்கட்டும் என்று வேண்டினாள். பெண்ணே, பலமும் பராக்கிரமும் கொண்ட 100 மகன்களை நீ பெறுவாய். ஓ மன்னனின் மகளே, மேலும் நீ களைப்படையாதே. திரும்பிப்போ. நீ ஏற்கனவே வெகு தூரம் வந்துவிட்டாய் என்றான் யமன். யமதர்மரே, நேர்மையானவர்கள் எப்போதுமே அறநெறிகளை கடைபிடிக்கிறார்கள். அதே போல பக்திமான்களுடனான பக்திமான்களின் தொடர்பு எப்போதுமே பயனற்றதாக இருப்பதில்லை. பக்திமான்களால் பக்திமான்களுக்கு ஆபத்து ஏற்படுவதில்லை.
நேர்மையானவர்கள் தாங்கள் பின்பற்றும் சத்தியத்தால் வானத்தில் சூரியனை நகர வைக்கிறார்கள். அந்த நேர்மையானவர்களை தங்கள் அறத்தால் இந்த உலகத்தை தாங்குகிறார்கள். ஓம் அண்ணா, நேர்மையாளர்களை நம்பியே கடந்த காலமும் எதிர்காலமும் இருக்கிறது. அதனால் நேர்மையானவர்களின் துணையுடன் இருக்கும் நேர்மையானவர்கள் ஒருபோதும் உற்சாகமற்று இருப்பதில்லை. அவர்கள் எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நன்மைகளை செய்கிறார்கள். ஒரு நற்காரியத்தை நல்லவர்களும் அறம் சார்ந்தவர்களும் எப்போதும் புறக்கணிக்க மாட்டார்கள். செயலை செய்யும் ஆர்வமும் கண்ணியமும் பாதிக்கப்படுவதில்லை. நேர்மையானவர்களே அனைவரின் பாதுகாவலர்களாகிறார்கள் என்றாள் சாவித்ரி. பெண்ணே, இது போன்ற மனதிற்கு ஏற்புடைய அறநெறி கலந்த தேன் போன்ற சொற்றொடர்கள் நிறைந்த பெருமை மிக்க வார்த்தைகளை மேலும் மேலும் நீ சொல்வதால் உன் மீதான மரியாதை மேலும் மேலும் அதிகரிக்கிறது. கொண்ட கணவனிடம் பெரும் அர்ப்பணிப்பு கொண்டவளே, ஒப்பற்ற ஒரு வரத்தை கேள் தருகிறேன் என்றான் யமன். ஓ கௌரவத்தை கொடுப்பவனே, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வரமானது எனது கணவனுடனான சேர்க்கை இல்லாது சாத்தியப்படாது. எனவே மற்ற வரங்களுக்கு மத்தியில் சத்தியவானின் உயிர் மீட்கப்படட்டும் என்பதே நான் கேட்கும் வரமாகும். என் கணவர் இல்லாத எந்த மகிழ்ச்சியையும் நான் விரும்பவில்லை. என் கணவர் இல்லாத சொர்க்கத்தையே கூட நான் விரும்பவில்லை. என் கணவர் இல்லாத எந்த செழிப்பையும் நான் விரும்பவில்லை. சத்தியவான் உயிருடன் மீட்கப்படட்டும். அப்படி நடந்தால்தான் உங்களது வார்த்தைகளை உண்மையாக்க முடியும். இந்த வரத்தையே நான் கேட்கிறேன் என்றாள் சாவித்ரி. பெண்ணே, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி பாசத்தை அவிழ்த்து சத்தியவானின் உயிரை விடுவித்தான். ஓ மங்களகரமான கற்புடைய பெண்ணே, உனது கணவன் என்னால் விடுவிக்கப்பட்டான். உன்னுடன் சேர்ந்து அவன் 400 வருட வாழ்வை அடைவான். இந்த உலகில் பல வேள்விகளை செய்து அழியா புகழோடு வாழ்வான். சத்தியவான் உன்னுடன் சேர்ந்து 100 மகன்களை பெறுவான். பிள்ளைகள் பேரர்கள் அனைவரும் மன்னர்களாக இருப்பார்கள் என்று வாழ்த்திவிட்டு மறைந்தான் யமன். மகிழ்ச்சி தரும் வார்த்தைகளை சாதுரியமாக பேசி யமனை ஜெயித்து விட்டான் சாவித்ரி. பெண்ணுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடும் 2 கண்கள் என்பார்கள். அந்த 2 வீடுகளும் சகல செல்வங்களையும் பெற்று செழிப்புடன் வாழ வகை செய்யும் ஒரு நோன்பே காரடையா நோன்பு. பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காரடைய நோன்பு. வட இந்தியாவிலும் சுக்கிரனின் பலம் நிறைந்த வைகாசி மாத பௌர்ணமி திதி அன்று சுக்கிரவாரத்தில் வட சாவித்ரி விரதம் என்ற பெயரில் அனுஷ்டிக்கப்படுகிறது. கணவனும் மனைவியும் இணைந்தும் இயந்தும் வாழ்வதே இல்லறம். ஒருவரின்றி மற்றொருவர் இல்லை என்று இணையாகவும் விட்டு கொடுத்தும் வாழ்வதே வாழ்க்கையின் தாத்பரியம். இல்லற வாழ்க்கையில் மனைவியை தர்மபத்தினி என்று சொல்வார்கள். ஆனால் கணவனை தர்ம கணவன் என்று சொல்வதில்லை. காரணம், இல்லறத்தில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது பெண்களால் மட்டுமே சாத்தியப்படுகிறது. பெண்களை பெருமைப்படுத்தி புகுந்த வீடு பிறந்த வீடு ஆகிய 2 இடங்களிலும் சுபீட்சத்தை ஏற்படுத்தி தரும் காரடையா நோன்பு பெண்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். அவர்களை வாழ்த்துவோம், அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டுவோம். இந்து மத புராணங்களை நமக்கு தர்மங்களையும் வேத கருத்துக்களையும் போதிக்கின்றன. கதை வடிவிலான அந்த வேதங்களை நம்மை வழி நடத்துகின்றன. புராணங்கள் காட்டிய வழிகளில் நாம் பயணிப்போம். நம் சந்ததிகளையும் அதே வழியில் கைப்பிடித்து அழைத்துச் செல்வோம்.